யூனிட் எக்ஸசைஸ் 8ல 8 சம் பார்க்க போறோம். இஃப் டூ டைஸ் ஆர் ரோல்ட் தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6 ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ 5. இரண்டு பகடைகள் உருட்டும்போது முகமதிப்புகளின் பெருக்கல் 6 ஆகவோ அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ரெண்டு டைஸ் டூ ரோல் பண்றாங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எப்பவுமே 1.1, 1.2 இருந்து 6.6 வரைக்கும் எழுதிக்கோங்க. இரண்டு பகடைகள் உருட்டப்படுது அப்படின்னா கூறுவெளி வந்து எஸ்ல வந்து 1.1, 1.2 இருந்து 6.6 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ என்ஆஃப்எஸோட வேல்யூ எவ்வளவு? 36. ரெண்டு டை உருட்டுறதுனால, டூ டைஸ் த்ரோ பண்றதுனால. ஸோ ஏங்கிறத ஈவெண்ட் என்ன எடுத்துக்க போறோம்னா, லெட் ஏ பி த ஈவெண்ட் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6 அப்படின்னு எடுத்துக்க போறோம், சரியா? ஸோ இப்போ ரெண்டு முகமதிப்புகளை கூட்டும் பொழுது ப்ராடக்ட் வந்து 6 வரணுமா? இப்போ ஒன்னே ஒன்னே கூட்டுக்கலாம், ப்ராடக்ட் வந்து 1 × 1 என்ன வரும்? 1. நம்மளுக்கு என்ன வேணும்? 6 வர மாதிரி நம்பர் எடுக்கணும். 1 × 4 எடுங்க, 1 × 4 வந்து 4 தான். 6 வரணும்னா 1 × 6 எடுத்தால் தான் 6 வரும். ஸோ 1 × 6 2, 2.3 வேற என்ன வரும்? 3.2 அப்புறம் 6.1 இது மட்டும்தான். இதை ரெண்டுலாம் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் என்ன வரும்? 6 வரும். அதான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6, முக எண்களின் மதிப்பை பெருக்கும் போது 6 கிடைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஏக்குள்ள எத்தனை நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4 நம்பர் இருக்கு. அப்போ என்ஆஃப்ஏட வேல்யூ வந்து 4. பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்னன்னா, என்ஆஃப்ஏ டிவைடட் பை என்ஆஃப்எஸ். என்ஆஃப்ஏட வேல்யூ வந்து 4, என்ஆஃப்எஸோட வேல்யூ வந்து 36. ஸோ பிங்கிற ஈவெண்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, கெட்டிங் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 5. ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது ஆன்சர் என்ன வரும்னா 5 வரணும், சரியா? அப்படின்னா எது எது? இப்போ ஒன்னே சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, 0 வரும். 1 − 1 வந்து 0 வரும். அதுமாதிரி வேற எந்த நம்பர் வேணா எடுத்து பாருங்க, 1 − 5 போட்டு பாருங்க, என்ன வரும்? 4 தான் வரும், சரியா? ஒன்னுல டிஃபரன்ஸ் மட்டும் 4. அப்போ நம்மளுக்கு 5 வர மாதிரி எடுக்கணும். 5 வர மாதிரி எந்த ரெண்டு வரணும்னா 1.6 ம் 6.1 மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. ஏன் 6.2 போட்டு பாருங்க, என்ன வரும்? 6.2 வந்து 4 வரும் டிஃபரன்ஸ். ஸோ 6.1, 1.6 தான் டிஃப்ரென்ஸ். ரெண்டு நம்பருக்கு இருக்க இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து 5 வரும். ஸோ என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 2. பி ஆஃப் பி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பியோட வேல்யூ வந்து 2, என் ஆஃப் எஸோட வேல்யூ வந்து 36. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்னன்னா, ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கு பாயிண்ட். இப்போ பியில 6.1 இருக்கு, ஏலையும் 6.1 இருக்கு. ஸோ பியில 1.6 இருக்கு, இதுலேயும் 1.6 இருக்கு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது 1.6, 1, சரியா? ஸோ அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன? 2. இங்கே ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அதனால 2. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 2, என் ஆஃப் எஸோட வேல்யூ வந்து 36. பி ஆஃப் ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம. ஏன் பி ஆஃப் ஏ யூனியன் பினா, கொடுத்துருக்க கொஷினில் ஆர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர் என்ன சொல்லியிருக்காங்க? அல்லது, அதாவது முகமதிப்புகளின் பெருக்கள் 6 அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5. ஸோ இது ஒரு ஈவெண்டா ஏன்னு கண்டுபிடிக்கணும், இது ஒரு ஈவெண்டா பின்னு கண்டுபிடிக்கணும், அப்புறமா ஆர் அல்லது அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா யூனியன் போடணும், சரியா? ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏட வேல்யூ வந்து 4/36, பி ஆஃப் பியோட வேல்யூ வந்து 2/36 மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து 2/36. எல்சிஎம் இந்த இதுக்கு இதை கேன்சல் பண்ணோம்னா பிளஸ் 2/36 மைனஸ் 2/36 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 4/36 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1/9 வரும். அப்போ ரெக்கார்ட் ப்ராபபிலிட்டி என்ன? 1/9.